உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்றான். என்ன வார்த்தை? கதிர். அந்த பாயா இருக்கணும்டா. வணக்கம் மக்களை, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக 80's பில்டப்னு சொல்லி ஒரு ட்ரீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. சந்தானத்தோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் பார்க்குறதுக்கு 80's நடக்கிற மாதிரி, அதாவது ரஜினி ரசிகர் கமல் ரசிகர் ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி, சினிமாக்காரங்க சினிமாக்குள்ளேயே மோதிக்கிற மாதிரி இவங்களே படம் எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரீசரை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்ன மாதிரி கதைக்களம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே இருக்க சூட்சம அரசியலை பற்றி பேசுகிறது தான் நம்மளுடைய வேலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவர் காதல் மன்னன் கமலோட ரசிகனுங்க. எங்கெங்கோ வந்த கமல் உலகை நாயகனா இல்ல ஆண்டவரா? எங்கேயோ இருந்த வந்த கமல், அவர் உங்களுக்கு பெரிய ஆளா ஆண்டவரா கேக்குறாங்க, கரெக்ட் தானே? எங்கேயோ இருந்து வந்தவர் தானே? தேடி பாருங்க, விஷயம் புரியும் உங்களுக்கு. கண்டிப்பா அவர் எங்கேயோ இருந்து வந்தவர் தானே. ஏன் தலைவர் ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க சொல்றாரு. 24 கேரட் வைரம். கேரட்டா வைரமா? இது நகைச்சுவை, புரிஞ்சுக்கோங்க. இது சந்தானம் படம், ஸோ நகைச்சுவை இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தான் லட்சணத்தில் தான் அந்த சினிமா ரசிகர்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் நகைச்சுவை நினைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க ஆட்கள் தான் சினிமா ரசிகர். கொண்டாடி உடைய செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலையில் என்ன ஓதினார் அதை மட்டும் சொல்ல. செத்துட்டேனா? இந்த செத்துட்டேனா அப்படின்னு சொல்றாருல இவர் ரஜினி ரசிகர், ஓகேவா? இவரை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சோடனே கடைசி இதை மொத்தமா ரிவீல் பண்றேன், உங்களுக்கு புரியும். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இவர் பேரும் கதிர், இந்த படத்தோட ஹீரோ பேர் கதிர வச்சிருக்காங்க, என்ன எல்லாம் தெரியல. சோ அவர் பேர் கதிர். சோ அவர் தான் ரசிகர் மன்ற தலைவர், அதாவது கமல் ரசிகர் மன்ற தலைவர். இப்ப ஒரு நகைச்சுவை வரும், அதையும் பார்த்து சிரிச்சுக்கங்க. கேழவ சேர்த்த சந்தோஷத்துல பாயசம் செய்யறதுக்கா? என்னையே கலாய்க்கிற பாத்து சிரிச்சிருப்பீங்க. இப்ப வரல என்ன கவனிக்கல. என் தலைவன் படம் பார்க்க கூடாது சொல்லி பிளான் பண்ணி செத்துருக்கான் சூசைடு கிழவன். என் தலைவன் படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தை நான் பார்க்க கூடாதுன்றது பிளான் பண்ணி செத்துருக்கான் சூசைட் கிழவன். புரியுதா உங்களுக்கு? இந்த லைன் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் முன்னாடி சொன்ன லைனும் இந்த லைனையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி அதை ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு விஷயம் புரியும். அவங்க மெசேஜ் கடத்திருக்காங்க. இந்த சாவு வீட்டுல ஈரம் காயறக்குள்ள அந்த பொண்ணு மனசுல இவர் பூந்துருவாரு, அதாவது லவ் பண்ண வச்சிருவாரு. இப்போ விஷயத்துக்குள்ள போகாமா, தலைவர் படம் ரிலீஸ் நேரத்தில் தேவையில்லாமல் ஏன் டென்ஷன் கொடுக்குறீங்களோ? டென்ஷன் நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க போடுற ஒவ்வொரு பிளானையும் அப்படியே அக்குவராக பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் உதவத்தான் செய்யும். மக்கள் புரிஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவனுங்க கண்டிப்பா துண்டா தெரிஞ்சிருவானுங்க. 10 பேர் இருக்கும் போது அங்கே தனியா தெரியணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய எனிமி யாருன்றது துண்டா தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ என்ன பண்றது, அடுத்து என்ன பண்றது? நீங்க எதுவுமே பண்ண வேணாம். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, யார் நடத்துறாங்க, எதுக்காக நடத்துறாங்க, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க எதிரி யார் நம்மளை பட்டுவோம், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் விஷயம். அவேர்னஸ் தான் ரொம்ப பெரிய பவரே. அதை கொண்டு வாங்க. ஏன்னா அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் பல உளவியல் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முறியடிக்கிற விதமா நம்ம ஒரு சின்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த முயற்சியை முறியடிக்கிறதுக்கு அவங்க பல வேலை பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்ம பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல ரஜினி மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது. இங்கதான் மெயின் மேட்டர். 1982 நோட் பண்ணிக்கோங்க. 2023 இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. கூட இருக்க கேப்பை பாருங்க. இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல ரஜினி மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது. கோலிவுட்ல சூப்பர் ஸ்டார்னா நம்மளோட ரஜினிகாந்த் அவர்களை சொல்லிடுவோம். அவர் தான் இந்த படத்தோட கதைக்களம். ஆனா பாலிவுட்ல சூப்பர் ஸ்டார்னு யாரை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமிதாப் பச்சன். அவர் ஒரு சீக்வன்ஸில் 1982 ஒரு காட்சி நடிக்கும் போது அவருக்கு ஒரு அடிபட்டு இருக்கு. அது மூலயமா அவர் 2 நிமிடம் இறந்துருக்காரு. டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க.
விஷயம் புரியல இல்ல இப்ப புரியல. என் தலைவன் படம் பார்க்க கூடாது சொல்லி பிளான் பண்ணி செத்துறான் சூசைடு கிழவன். இப்பயும் புரியல அப்படி அப்படிதானே சாவு வீட்டிலேயே நூறு காதல பண்றேன் அப்படின்னு சொன்னார்ல. அதே டைமிங்ல தான் ரஜினிகாந்த் அதாவது கோலிவுட் சூப்பர் ஸ்டாருக்கு திருமணம் ஆயிருக்கு. வருஷத்தை கவனிங்க 1981 80's பில்டப் புரியுதா உங்களுக்கு. இந்த சாவ வீட்டுல ஈரம் காயறதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து உங்க முன்னாடி நின்று ஐ லவ்யூன்னு சொல்ல வைக்கிற இது நான் போற சாவா. இதுதான் 80's பில்டப்போட ட்ரீசர். இந்த படத்துலயும் இதான் சொல்லியிருக்காங்க டைம் லூப். 1982 என்ன நடந்துச்சு தேடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. 1982 நடந்த விஷயங்கள்லாம் நான் சொல்றோம். ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தோம் சைனா வார் வரும்னு சொல்லியிருந்தோம். சைனா டிராமா நடத்துவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் 1982 தான் நடந்துச்சு. அங்கிருந்து இங்கே டைம் லூப் பண்ணுறாங்க. ஆட்கள் இருக்காங்கல்ல அப்போ வாழ்ந்த ஆட்கள்லாம் டைமில் ட்ராவல் பண்ணலை. இப்போ இருக்க அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல 1982 என்ன நடந்துச்சோ அதை திருப்பி அந்த சீக்வன்ஸ் மட்டும் டைம் ட்ராவல் பண்ணி இங்கே நடக்க போகுது. இதான் விஷயம். நாங்கள் சொல்கிறது புரியாதுன்றதுக்காக அவங்களே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூ கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 1982 2023 மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கங்க. இப்போ வர நியூஸஸ்லாம் கவனிங்க. இது எல்லாம் 80'sல நடந்தது. நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதற்கான சோதனை ஓட்டம் தற்போது தொடங்க உள்ளது. நாகப்பட்டினம் இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்க இருக்கும் நிலையில் நாளை முதல் 2 நாட்களுக்கு சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து அறுபது நாட்டிக்கு மேல் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அந்த கப்பல் போக்குவரத்து நாகப்பட்டினத்திலிருந்து ஸ்ரீலங்கா
கப்பல் பயணம் நாகப்பட்டினம் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி இப்போ ரீசெண்டாக 2023 ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம எஃப்ஐஆர் வீடியோவில் பேசியிருப்போம். அந்த வீடியோ நான் லாஸ்ட் கொடுக்குறேன், ஃபுல்லாக பாருங்கள். விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 41 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு டைம்லும் திருப்பி ரிப்பீட் ஆக போகுது. அதான் மேட்ரு. எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுறாங்க அவங்க. அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை தான் நமக்கு குறைஞ்சிருச்சு. நம்மளை வந்து உளவியல் தாக்குதலாக ரெடி பண்ணிடுறாங்க. இந்த 1000 ரூபா ரேஷன் கடையில் கொடுத்தா போது ஓடிடுறாங்க. என்ன கடாடே, அது கோலா இல்லை, 1000 கோடி சம்பாதிச்சு போயிட்டு இருக்காங்க. 1000 ரூபா கொஞ்சம் கிள்ளி போட்டு மொத்தமாக அள்ளிடுறாங்க. இதுவே சினிமாலேயே சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்கிறது, உங்களுக்கு எதை வச்சு ஆப்படிக்கிறாங்களோ அதில் தான் உங்களுக்கு சொல்யூஷனும் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியே வரணும், இல்லை விசில் அடிச்சுட்டு கை தட்டிட்டு கடைசி வரைக்கும் தோண்டி பார்த்துக்க வேண்டியதான். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் 6:30 லைவ் இருக்கு. ஸோ மெம்பர்ஷிப்ல சேர்ந்தவங்க மட்டும்தான் லைவ் பார்க்க முடியும். லைவ்ல சேர்ந்துக்கங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்படுறது எப்போதும் நடக்கிற விஷயம் தான். ஆனா மழை நேரத்துல ஒருத்தர் மாத்தினது பேசு பொருளாயிரு. ஒவ்வொரு வருஷமும் வடகிழக்கு பருவமழை வரும்போது சென்னை சிக்கலில் தவிப்பது வழக்கம். அதுலயும் குறிப்பா வடசென்னை ரொம்ப பாதிப்படையும். இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைக்காக சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் ஒரு இளம் அதிகாரியை மாநகராட்சியோட டெபுட்டி கமிஷனரா போஸ்டிங் போட்டாங்க. அவரும் ஓடி ஓடி வேலை பார்த்து வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே முன்தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்தார். வடசென்னையில எங்க தண்ணீர் தேங்கும், அதை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு எல்லா தொடர்ந்து நேரம்